காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் கிராஃபிட் டிபுல்ஸ். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேப்பர்ஸ் மட்டும்தான் கிராஃப்ட் பண்ண போகிறோம். அதாவது என்ன பேப்பர்னால் நம்மளுடைய நோட் பேப்பர் வச்சு மட்டும்தான் கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் இந்த மாதிரி நோட் எடுத்திருக்கேன், இந்த மாதிரி நோட் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த பேப்பர் எடுத்துகிட்டு நம்ம பேப்பர் ஸ்டிக் சுற்றுவோம்ல, அந்த மாதிரி வந்து நான் என்ன பண்ணலாம், சுற்றி ஃபெவிகால் அப்ளை பண்ணி அதை வந்து நம்ம பேப்பர் ஸ்டிக் சுற்றி வைக்க போகிறோம். பேப்பர் ஸ்டிக் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 7-6 கிட்ட தேவைப்படும். ஓகே, அதுலேயும் சைஸ் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும், நான் உங்கள்கிட்ட எப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஸோ பேப்பர் ஸ்டிக் எல்லாருக்குமே சுற்றி தெரியும்ல, ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் வீடியோ வந்துட்டு அந்தளவுக்கு ரொம்ப டீப்பாக காமிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி எதனா ஒரு ஸ்டிக் வச்சு சுற்றினீங்கன்னா பேப்பர் ஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி பேப்பர் ஸ்டிக் வந்து கொஞ்சம் மெல்லிசாக சுற்றிக்கோங்க, ரொம்ப தடியாக சுற்றினீங்க அப்படின்னா இந்த கிராஃப்ட் நல்லா இருக்காது, கொஞ்சம் மெல்லிசாக சுற்றினீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து சுற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுற்றிட்டு அதை நம்ம என்ன பண்ணலான்னா பார்ப்போம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் வந்து ஸ்டிக்ஸ் வந்து சுற்றியிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி வந்து நம்ம ஸ்டிக்ஸ் வந்து சுற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 3 ஸ்டிக் நான் சுற்றியிருக்கேன். நம்ம வந்துட்டு ஒரு இந்த ஷேப்க்கு அதாவது கொண்டு வர போகிறோம், அதாவது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்க்கு நம்ம வந்து கொண்டு வர போகிறோம். நான் ஃபஸ்ட்டு வேறு மாதிரி கிராஃப்ட் யோசித்தேன், பட் வந்து நான் பண்ணது வந்துட்டு வேறு, நான் ஃபஸ்ட் அதனால தான் கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணியிருப்பேன் வீடியோவில், அதுக்கு சாரி. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து ட்ரையாங்கிள் ஷேப் வந்து நம்ம ஃபெவிகோல் அப்ளை பண்ணி நம்ம ட்ரையாங்கிள் ஷேப் வந்து நம்ம ஒட்டிக்கலாம் மூணுத்தையும். ஓகேவா, இந்த மாதிரி ஒட்டும் போது சைஸில் எக்ஸ்ட்ரா பீசஸ்லாம் இருக்குல்ல, ஒரு மாதிரி கோன் ஷேப் அதெல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதே மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நம்ம வந்து நம்ம பண்ணி வச்சுருந்த அந்த இது இருக்குல்ல, அதை வந்து நம்ம இப்படி ஒட்டிக்கலாம். ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதை நம்ம ஒட்டிக்கலாம். இது ஃபெவிகாலே ஒட்டிக்கும், ஸோ அதனால் நோ ப்ராப்ளம், ஈஸியாக ஃபெவிகால் அப்புறம் பேப்பர் இருந்துச்சுன்னா இந்த கிராஃப்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து இதே மாதிரி வந்து நம்ம ட்ரையாங்கிள் ஷேப் இருக்கலாம், அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து அழகாக நம்ம ஃபெவிகால் பிடிச்சி ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு எனக்கு ஒட்டவே இல்லை, நானும் என்னமோ பண்ணி ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒட்டிச்சு. ஸோ நீங்களும் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு ஒட்டிக்கும். ஸோ இந்த கிராஃப்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் வேணும், அது வந்து பொறுமை. ஸோ பொறுமை இருந்தால் தான் இந்த கிராஃப்ட் பண்ண முடியும். ஏன்னா நான் வந்து இதுக்கு மேலே சொல்ல போகிற ஒரு இதுதான், அது வந்துட்டு ரெடி எப்படி சொல்கிறது, நம்ம ஃப்ளவர் செய்ய போகிறோம். அந்த ஃப்ளவர் தான் வந்துட்டு எனக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு செஞ்சதுக்கு, பட் நான் வந்துட்டு எனக்கு இந்த கிராஃப்ட் ஈஸியாக லாஸில் செம்மையாக வந்துச்சு. ஸோ அதே மாதிரி நீங்களும் பொறுமையாக கொஞ்சம் டைம் எடுத்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கும் வேறு லெவலில் வரும். ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பொறுமை இருந்தால் தான் இந்த கிராஃப்டை பண்ண முடியும். ஸோ பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள், வீட்டில் போர் அடிக்கும்ல அப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஓகே, இப்போ வந்து இது மாதிரி வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் ஒட்டிட்டேன். ஒட்டிட்டு இது இன்னொன்று வந்து நான் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஸ்டிக்ஸ் தேவைப்படும், அதை நான் எப்படி ஒட்டுறேன் அப்படின்ட்டு உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். இப்போ இதே மாதிரி ஸ்டிக்ஸ் நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்டிக் வந்து நான் ஃபர்ஸ்ட் வேறு மாதிரி அசம்பல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து இந்த மாதிரி அசம்பல் பண்ண நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து அசம்பல் பண்ணிக்கலாம். இப்போ நான் அவங்கக்கிட்ட காமிச்சிருக்கேன் இதே மாதிரி, ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய ஸ்டிக் எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு மீதி ஸ்டிக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நடுவில் வந்துட்டு ஒரு ஸ்டிக் வந்து வச்சுக்கலாம். அது வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அண்ட் இதை இந்த பக்கமும் இதே சேம் சைஸில் இருக்க மாதிரி ஸ்டிக் எடுத்து நம்ம ஓட்டிக்கலாம். ஓகே, உங்களுக்கு பார்த்தா புரியும் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் நம்ம ஓட்டிருக்கணும். நெக்ஸ்ட் 3 மட்டும் ஒன்றும் நல்லாயிருக்காதுன்னு சொல்லிட்டு இன்னும் 2 வந்து நான் எக்ஸ்ட்ரா ஓட்டிக்கிட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி நான் இன்னும் 2 வந்துட்டு ஒரு ஸ்டிக்கை நான் ரெடி பண்ணி அந்த ஸ்டிக்கில் வந்துட்டு 2 நான் வந்துட்டு ஃபோல்ட் பண்ணிக்கிட்டேன். 2 கட் பண்ணி வச்சோன்னா நமக்கு வந்து ஒரு சேம் சைஸ் ஸ்டிக் கிடைக்கும்ல 2 ஸ்டிக்கு, அதுதான் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இந்த சென்டரில் அதாவது மீதி 2 கேப் இருக்குல்ல அந்த கேப்ஸில் வந்து நான் வந்து ஒட்ட போகிறேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதே மாதிரி அழகாக வரும். ஸோ இது மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அந்த கீழே இருக்குல்ல அந்த கீழ் பக்கம் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ அந்த சைட் எக்ஸ்ட்ரா கேப் இருக்குல்ல அது வச்சோடனே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகிடுச்சு. இன்னொரு விஷயம்னா இந்த சைஸ் வந்து கொஞ்சம் சேம் சைஸாக இருக்கணும். ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும், இப்போ பாருங்கள் இப்படி தான் இருக்கும். ஸோ இது மாதிரி வந்து நம்மளுக்கு ஃபெவிகால் அப்ளை பண்ணி நம்ம வந்து ஒட்டிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், இந்த மாதிரி நம்ம ஒட்டிட்டதுக்கப்புறம் தான் இனிமேல் தான் நம்ம ஃப்ளவர் செய்ய போகிறோம். ஓகே, ஃப்ளவர் செய்யறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதே மாதிரி ஒரு பேப்பர் இதை நம்ம வந்து ஒட்டிக்கலாம், நல்லா ஒட்டி காய வச்சு எடுத்துக்கணும். ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்து ஒட்டி காய வச்சுருந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்து அந்த பேப்பரை வந்து நல்லா வந்துட்டு ஃபோல்ட் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2வது வந்துட்டு ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எவ்வளோ நம்மளால் வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம அதில் ஃப்ளவர் செய்ய முடியுமோ அந்தளவுக்கு நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம வந்துட்டு இப்படி டேப் பண்ணி எடுத்துகிட்டு அதில் தான் நம்ம வந்து சேம் சைஸாக நம்ம வந்துட்டு பண்ண போகிறோம்.
ஸோ இந்த பேப்பர் வந்து நீங்கள் கஸ்காமஸ்கான வச்சுருந்தீங்க அப்படின்னா இது வந்து அந்த அளவுக்கு ஃப்ளவர் அழகாக வராது. ஸோ ஃப்ளவர் வந்துட்டு கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டபிளாக இருக்கணும். ஸோ அப்போ தான் க்யூட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து மடித்து எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி எடுக்கும் பொழுது ஃப்ளவர் வந்து சேம் சைஸில் வரும்ல, அதுக்காக தான். இந்த ஃப்ளவர் வந்து ரோஸ் மாதிரி 5 நிமிஷத்தில் முடி, அதாவது ஒரு ஒரு 4 செகண்டில் முடிகிற ஃப்ளவர் கிடையாது. இது கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த ஃப்ளவர் பண்ணுறதுக்கு. ஸோ அதுதான் நான் சொல்கிறேன், இந்த கிராஃப்ட்டுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பொறுமை இருந்தால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டேன். அண்ட் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு இதே மாதிரி நிறைய ஃப்ளவர் பண்ணியிருப்போம், பட் அந்த ஃப்ளவர் வேறு. பட் இது வந்து நம்ம நல்லா சேர்த்து வச்சு ஒட்ட போகிற மாதிரி இருக்கும் இந்த ஃப்ளவர். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எனக்கு ஃபஸ்ட்டே கொஞ்சம் காமெடியாக வந்துருச்சு, சரி ஓகே அதை அப்படியே விட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து சென்டரில் இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, சென்டரில் ஒரே ஒரு ஃப்ளவர் மட்டும்தான் கட் பண்ணிவிட்டு அதை நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கணும். இதில் வந்து ஒரே ஒரு ஃப்ளவர் மட்டும்தான் கட் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணி இப்படி ஒட்டிக்கலாம். ஓகே, இப்படி ஒட்டிட்டு வச்சுட்டு நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொன்று இதே சேம் இதே மாதிரி தான் நம்ம வந்துட்டு ஈஸியாக வந்து ட்ரை பண்ணிவிட்டு சேம் இதே மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப் கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்கொயர் ஷேப் கட் பண்ணோம்ல, இதை நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை ஃபோல்ட் பண்ணதை இப்படி ஃபோல்ட் பண்ணி அதையும் இதே மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃப்ளவர் பிடிக்கும்ல, அந்த ஃப்ளவரை வந்து நம்ம 2 பெட்டல் வந்து கட் பண்ண போகிறோம். இது மாதிரி ஒரு 4 ஃப்ளவர் எடுத்து 1 பெட்டல் 2 3 4 பெட்டல்ஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அது உங்களுக்கு பார்த்தா தான் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ இதில் வந்து நான் 2 பெட்டல்ஸ் வந்து கட் பண்ணுறேன். அதில் 1 பெட்டல் கட் பண்ணியிருந்தோட இதில் வந்து 2 பெட்டல்ஸ் கட் பண்ணிக்கலாம். அந்த கட் பண்ண பெட்டல்ஸை பத்திரமா வைங்க, அதுவும் தேவைப்படும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். ஓகே, இந்த 2 பெட்டல்ஸ். நெக்ஸ்ட் வந்து அந்த பெட்டல்ஸ்னால் நான் பத்திரமா எடுத்து வச்சுருக்க பாருங்கள், அது எல்லாமே யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரியே வந்துட்டு ட்ரை பண்ணி 3 பெட்டல்ஸை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு எப்படி சொல்கிறது பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். இது மாதிரி வந்துட்டு கட் பண்ணிவிட்டு அதே சேம் மெத்தடை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நீங்கள் அந்த கீழே பார்த்துருப்பீங்க சப்ஸ்கிரைப் நாட் சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் வந்துருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறவங்க வந்து 27% இருக்கீங்க. ஸோ அந்த 27% வந்து ஏன் நம்ம எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு பூஸ்டிங்காக இருக்கும், நெக்ஸ்ட் வீடியோஸ் போடணும், நெக்ஸ்ட் வீடியோ இதை விட வேறு லெவலாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு விஷயம் நான் இருக்குது. எங்களுக்கு வந்து ஒரு பூஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறது. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இதே மாதிரி நான் ஒன்று சொல்ல மறந்துவிட்டேன், அந்த ஃப்ளவர் வந்துட்டு எம்போஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்ல, எப்பயுமே நான் சொல்லுவேன் எம்போஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு மறந்துவிட்டேன், ஸோ சாரி. ஸோ இதே மாதிரி நான் வந்துட்டு எம்போஸ் பண்ணிக்கிறேன். ஒட்டிட்டதுக்கு அப்புறம் பண்ணும்போது ஒன்றும் பண்ண மாதிரியே தெரில. ஓகே, இதே மாதிரியே வந்துட்டு நம்ம எம்போஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எம்போஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒட்டிக்கோங்க. ஓகே, ஸோ இதே மாதிரியே வந்துட்டு நம்ம வந்துட்டு பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அந்த எல்லா ஃப்ளவர்ஸையும் சேர்த்து வச்சு நம்ம வந்துட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்ட போகிறோம். இதுதான் நம்மளுடைய சிம்பிள் மெத்தட். ஸோ சொல்லியிருந்தா இல்லையா, அந்த மாதிரி நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளவரில் வந்துட்டு ஒரு எத்தனை பெட்டல்ஸ் எத்தனை பெட்டல்ஸ், ஒரு 3 பெட்டல்ஸ் வந்துட்டு கட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், இதே மாதிரி தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு வந்து அந்த நான் கட் பண்ணி எக்ஸ்ட்ரா பீசஸில் வைங்கன்னு சொல்லியிருந்தாலும் அந்த பீசஸையும் சேர்த்து இந்த மாதிரி ரோல் பண்ணி அதுக்குள்ளே வைக்க போகிறோம். ஸோ இதை தான் நான் வந்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா பீசஸ் வைங்க இதுக்காக தான் நான் வந்துட்டு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்துட்டு மீதி குட்டி குட்டி பீசஸ் இருக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தது, அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒட்ட போட சேர்த்து. ஸோ அது ரொம்ப சிம்பிள். இந்த ஃப்ளவர் வந்துட்டு நிறைய பேர் செய்ய தெரிஞ்சிருக்கும், பட் ஒரு சில பேருக்கு செய்ய தெரியாதுல்ல. ஸோ அதுக்காக தான் நான் சொன்னேன். ஸோ இதே மாதிரி நம்ம ஒட்டிட்டு இது உள்ளே வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த குட்டி பீஸ் ஒன்று இருக்குல்ல, இந்த பீஸ் வந்துட்டு அப்படியே நம்ம குட்டியாக வந்துட்டு ரோல் பண்ணி அதுக்குள்ளே வந்துட்டு வைக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி வந்துட்டு ரோல் பண்ணிவிட்டு நல்லா குட்டியாக இந்த மாதிரி ரோல் பண்ணி ஃபெவிகால் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். நான் வந்துட்டு ஒரு சேர்ந்து ஃபெவிகால் அப்ளை பண்ண மாட்டேன், அப்படியே சொருகி விட்டுருவோம் உள்ளார. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணி நல்லா ஒட்டிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஃபெவிகால் வந்துட்டு அப்ளை பண்ணி ஒட்டிட்டு ஈஸியாக முடிஞ்சிடுவாரு. ஸோ இந்த மாதிரி ஒட்டிட்டு இப்போ வந்து ஒட்டிட்டதுக்கப்புறம் அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்குள்ளே விட்டுற போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சு வச்சுருந்த ஃப்ளவர் இருக்குல்ல, அந்த ஃப்ளவரெல்லாம் கொஞ்சம் ஒன்று மேலே ஒன்று சேர்த்து வச்சு ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி ஒட்டினோன்னே பார்க்குறதுக்கு ஒரு ஃபுல் ஃப்ளவர் ஒரு ஃப்ளவரே ஒரு பார்க்குறதுக்கு உண்மையான ஃப்ளவர் மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு டெக்ஸ்சர். ஸோ அதுக்காக தான் நான் சொல்லிட்டுருக்கேன். இதே மாதிரியே நம்ம வந்துட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து ஒட்டிக்கலாம். செஞ்சு வச்சது எல்லாத்தையும் அதே மாதிரி ஒட்டிட்டு இது மாதிரி தான் நம்ம எல்லா ஃப்ளவரையுமே ரெடி பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் போர் அடிக்கிற டைமில் இங்கே இந்த மாதிரிலாம் பண்ணி செஞ்சு அழகாக வீட்டை அழகுப்படுத்தலாம். ஓகே, ஸோ இதனால்தான் லாக்டவுன் டைமில் வந்து நான் அந்த வீடியோவே அப்லோட் பண்ணேன்.
ஓகே இந்த மாதிரி வந்துட்டு செஞ்சு உள்ளார விட்டுட்டு அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். பட் வந்து அதுக்கு டைமிங் தான் எடுக்கும் ரொம்ப நிறைய இந்த கிராஃப்ட்டுக்கு. ஒன்றும் இல்லை, சிம்பிளாக வீட்டில் இருக்கிறத வச்சே பண்ணிடலாம். ஓகே இந்த மாதிரி இந்த ஃப்ளார் தான் நம்மளுக்கு சொன்னேன், இதே மாதிரி நம்மளுக்கு நிறைய ஃப்ளார் தேவைப்படும். ஸோ நான் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி வந்துட்டு நான் எத்தனை ஃப்ளார் செஞ்சு வச்சுருக்க பாருங்கள், பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. அங்கே சைடில் வச்சுருக்கதெல்லாம் இன்னும் செய்யாத ஃப்ளார், இன்னும் கூட எனக்கு ஒரு ரெண்டு ஃப்ளார் நான் இன்னும் செய்யாமல் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பார்க்குறதுக்கு செம க்யூட்டாக அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஃப்ளார். ஸோ இதே மாதிரி நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஃப்ளார் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இதெல்லாம் எப்படி அசம்பிள் பண்ணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ மீடியம் ஃப்ளார்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு சென்டரில் மட்டும் ஒரு பெரிய ஃப்ளார் செஞ்சு நான் ஒட்டியிருக்கேன். ஸோ இது மாதிரி தான் ஒட்ட போகிறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபோம் ஷீட் இருக்குல்ல, ரெட் கலர் ஃபோம் ஷீட், இதில் சும்மா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு சும்மா சென்டரில் அப்படி ஒட்டி விட்டுட்டா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த இடத்துல நீங்கள் ஸ்டோன்ஸு எது வேணால், எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் எது வேணால் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எல்லாமே உங்களோட விஷயம் தான், எது வேணால் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அந்த எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன். நெக்ஸ்ட் வந்து இது எல்லாத்தையும் ஃபெவிகால் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அந்த பின்னாடி சைஸ் வந்து கொஞ்சம் கோன் ஷேப்பில் இருக்குன்றதால ஒட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே ஸோ ஆனால் ஒட்டிடும், கொஞ்சம் நேரம் சும்மா பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒட்டினும் நல்லா போட்டு ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம செஞ்ச ஃப்ளாரே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஃப்ளார் மட்டும் செஞ்சு நடுவில் ஒட்டிட்டு பாருங்கள். இந்த மாதிரி மீடியமாக குட்டியாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த பெரிய ஃப்ளாருக்குல அதில் தூக்கி மீடியமாக அதில் கொஞ்சம் பேக் சைடில் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டு ரொம்ப கோன் ஷேப்பில் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லா ஃப்ளாரையும் நம்ம சேர்த்து வச்சு நம்ம ஒட்ட போகிறோம். அந்த ஸ்ட்ரிப்ஸில் ஒட்டிட்டு அடுத்து வந்து நம்மக்கிட்ட ஸ்டோன்ஸ் இருந்துச்சு, நான் அன்றைக்கே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், என்கிட்ட கொடுத்துக்கிட்டே ஸ்டோன்ஸ் இருந்துச்சு. இந்த ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து அந்த எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனாக சும்மா அப்படியே அப்படியே ஒட்டி விட்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டோன்ஸையும் எடுத்து நான் என்ன பண்ணேன்னா அந்த ஸ்ட்ரிப்ஸ் ஃபுல்லத்தையும் நான் வந்து ஒட்டிட்டேன். ஒட்டினோடனே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரெட் கலர் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன் இன்னும் நல்லா இருந்துச்சா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கலர் பேப்பர் இல்லைனா ஃபோம் ஷீட்டை கூட நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். பட் எனக்கு ஒயிட் பேப்பரில் செய்யணும்னு சொல்லிட்டு தோணுச்சு, ஸோ அதனால் செஞ்சேன். ஸோ ஈஸியாகவும் இருக்கும்ல அதுக்காக தான். ஸோ இது மாதிரி நான் எல்லாத்தையும் நான் ஒட்டிக்கிட்டேன். எல்லா ஸ்டோன்ஸையும் ஒட்டிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம் இந்த கிராஃப்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு போர் அடிச்சிச்சுன்னா, அதாவது எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணலாம். ஓகே ஸோ நெக்ஸ்ட் இது மாதிரி நான் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதை வந்து ஸ்வீட் ஹோம் அப்படின்னு சொல்லி எழுத போகிறேன். நீங்கள் வந்து அந்த இடத்துல வேறு எதுனா கூட எழுதிக்கலாம், அதெல்லாம் உங்களோட விஷயம் தான். இது மாதிரி நான் வந்து ஸ்வீட் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இதை நம்ம எப்படி ஒட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஹார்டின் ஷேப்பில் போட்டுட்டு அது வந்து ஒரு ஸ்ட்ரிப் எடுத்து ரெடி பண்ணிக்கிறோம். இப்போ வந்து ஒரு பேப்பர் எடுத்து அந்த பேப்பரில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டிப் மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அதிலே கொஞ்சம் ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கிட்டேன். ஸோ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்ல அதுக்காக தான் கொஞ்சம் அதனால் அதிலே ஸ்டோன்ஸ் ஒட்டிட்டு அதை நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஸ்டிப் சொல்லி எழுதியிருந்தோமே அதில் நான் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி நான் ஒட்டிக்கிறேன். அதில் ஃபெவிகால் அப்ளை பண்ணி இது மேலே பின்னாடி ஒட்டிட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த பேக் சைட் டர்ன் பண்ணி இதை நான் ஒட்டிக்கிட்டேன். ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிட்டு அது நம்ம எடுக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபுல் வியூவில் பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக லாக்டவுன் டைமில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு வீட்டை அழகுப்படுத்துங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.